ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இன்றைய நம்ம அப்புறம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2020 ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து இன்னும் நேராக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போது கடந்த 3 நாளாக கலிஃபோர்னியாவில் நிறைய மலைகளும் காடுகளும் இப்போ எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு 2 நாள் முன்னாடி வந்து ஒரு பயங்கரமான மின்னல் தாக்கியிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து நிறைய மின்னல்கள்லாம் தாக்கியிருக்கு, ரொம்ப பயங்கரமான ஆக்ரோஷமான மின்னல்கள்லாம் தாக்கியிருக்கு. அந்த லைட்னிங்கால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபயர் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அந்த ஃபயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பிடிச்சி இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 3 நாளில் மட்டும் அங்கே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000-க்கும் மேற்பட்ட மின்னல்கள் தாக்கி அங்கே வந்து அங்கங்கே நிறைய இடத்துல எரிஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த கலிஃபோர்னியா, சான் ஃப்ரான்சிஸ்கோ அதை சுற்றி இருக்கிற 5 இடத்துலலாம் சேர்த்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 367 இடத்துல இப்போ வரைக்கும் ஃபயர் எரிஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்பவே 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 ஒரு கொடூரமான விஷயம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் ஏக்கர் வந்து எரிஞ்சு சாம்பலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த கலிஃபோர்னியா, சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்புறம் ரஷ்யன் ரிவர் போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா அங்கே ஊரே வந்து ரொம்பவே மேலெலாம் ரொம்ப புகையாக இருக்குது. அது யாராவது உள்ளே அந்த தீயில் மாட்டியிருந்தால் கூட உள்ளே போய் காப்பாற்ற முடியாதளவு அங்கெல்லாம் ஃபுல்லாக புகை, டஸ்ட்டு அந்த இதெல்லாம் அப்படியே பறந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வெளியே இருந்து யாருமே உள்ளேயும் போக முடியலன்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அங்கே ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகனு சொல்கிறாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் ஏக்கர் வந்து அது எரிஞ்சு சாம்பலாக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 367 இடத்துல அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எரிஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய இடத்துல புதுசாகவும் உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க லைட்னிங்கால். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மில்லியன் பேரை வந்து அவங்க வந்து அங்கே இருக்கிற இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு மாற்றி விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெத்ஸ் பற்றி எதுவும் அஃபிஷியலாக நியூஸ் வரல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 பில்டிங்ஸ் வந்து இந்த தீக்கு வந்து இதுன்னு அங்கே சொல்கிறாங்க, தீயில் வந்து மாட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் டெத்து கம்மியாக தான் நினைக்கிறேன். பட் ஆனால் எதுவும் அஃபிஷியலாக வரல. ஏன்னா அவங்க ஃபயர் ஸ்டார்ட் பண்ணோடனே கிட்டத்தட்ட எல்லோரும் வேகமாகவே இன்னொரு இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணி விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ டெத்து ஆகின வரைக்கும் நல்ல விஷயம். பட் ஆனால் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய காடுகள், மலைகள் எல்லாமே அந்த தீயில் வந்து மாட்டியிருக்கு. ஸோ நிறைய கண்டிப்பாக நிறைய விலங்குகள்லாம் இதில் இறந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா மக்கள்லாம் நைட்டு தூங்கிட்டு இருக்க நேரத்தில் இது வந்து இந்த லைட்னிங்கால் ஃபயர் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய சத்தத்தோடு அப்படியே ரெட் கலரில் ஏதோ ஒரு இது மாதிரி பார்த்த மாதிரி சொல்கிறாங்க அங்கே பக்கத்தில் இருந்தவங்கலாம். ஸோ பார்த்தோன்னே எல்லாம் வெளியேருந்து ஓடி வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படியே கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்துலேயே கவர்மெண்ட் வந்து நிறைய ரெஸ்கியூ டீம்லாம் அனுப்பி அங்கே இருக்கவங்கலாம் எடுத்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மில்லியன் பேரை வந்து இந்த மாதிரி அவங்க இடத்த மாற்றி விட்டுருக்காங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் 4-5 காடுகளில் ஒரு பாதியே எரிஞ்சிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சொன்ன அந்த 367 இடத்துல எரியுதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 இடத்துல தான் வந்து ரொம்பவே ரொம்பவே அது ரொம்ப ஆக்ரோஷமாக எரிஞ்சிருக்கு சொல்கிறாங்க. அது வந்து கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,000-க்கணக்கான ஃபயர் இருந்துச்சு அங்கே போய் அந்த தீ அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அந்த ஃபயர் வந்து ரொம்ப கண்டினியூஸாக அது வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இப்போ கொஞ்சம் காற்றும் அடிச்சிருக்கிறதுனால அந்த காற்றுக்கே ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த மலையிலெல்லாம் ஃபயர் பிடிச்சிச்சுன்னா அது ஈஸியாக கீழே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த மக்கள் வந்துருக்க இடத்தையெல்லாம் அப்படியே இதாகிடும் சொல்கிறாங்க, அப்படியே ஸ்ப்ளாஷ் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஏற்கனவே ஃபயர் ஆன இடத்துலையும் இங்கே போய் ரெஸ்கியூ பண்ண முடியல. அங்கே ஃபுல்லாக புகை, டஸ்ட்டு இந்த மாதிரி தான் புரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ யாரும் உள்ளே போனாலும் அங்கே எதுவுமே கண்ணுக்கே எதுவும் தெரியல, பார்க்குறாங்க ஃபுல்லாக சாம்பலாக இருக்குனு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஹெலிகாப்டர் மூலமாக ரெஸ்கியூ பண்ண போனவங்களும் அந்த ஹெலிகாப்டரே அந்த ஒரு கிராஷ் ஆகி அந்த ஹெலிகாப்டரில் போனவங்களும் இறந்துட்டாங்க. ஸோ இந்த புகையால் பக்கத்தில் எனக்குனே தெரியாமல் பக்கத்தில் ஒரு மலையில் போய் உரசி அந்த ஹெலிகாப்டரில் வெடித்து அப்படியே இறந்துட்டாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு கொடூரமான விஷயம். ஏற்கனவே அங்கே பார்த்தீங்கன்னா இப்போது வேர்ல்டுலேயே அமெரிக்காவில் தான் கொரோனா வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு கிட்டத்தட்ட அங்கே மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சோகமான விஷயம் இந்த 2020. ஸோ இந்த கொரோனா அப்புறம் இந்த ஃபயர் இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் பார்ப்போம், கவர்மெண்ட்டும் அங்கே முடிஞ்சால் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மில்லியன் பேரை வந்து வேறு இடத்துக்கு மாற்றி விட்டுருக்காங்க. நிறைய அந்த ஃபயர் அரை அணைக்கவும் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. பார்ப்போம், அது சீக்கிரம் அடைஞ்சால் நல்லாயிருக்குன்னு பார்க்கலாம். பட் ஆனால் அங்கே காற்றடிக்கிறது தான் ரொம்பவே ஒரு நெகட்டிவான விஷயம். அதனால தான் அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே சேஃப், பை.